Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி பூரி மசால். பூரி மசால்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. அதுக்கு செய்யக்கூடிய மசால் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா 2-3 பூரி சாப்பிடுறவங்க கண்டிப்பா 5-6 பூரி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு மசால் ரெசிபி. இது வந்து என்னோட ஸ்டைல் மசால் ரெசிபிங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு கடாய ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா கம்மியா தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சோன்னு அதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 1-5 பல் பூண்டையும் நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதோட ஃபிளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எண்ணெயிலயே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் அதோட பச்சை வாசனையும் போகும், அதோட உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் இங்க வந்து பெரிய சைஸ்ல 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கிறேன். இந்த பூரி மசாலுக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே வெங்காயம் சேர்ப்பேன், அதனால அதிகமா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பில, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். இப்போ பெரிய வெங்காயம் அதிகமா சேர்த்தீங்கன்னா இந்த மசால் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு மட்டும் நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலா பெரிய வெங்காயம் சேர்க்கும் போதுதான் அந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து லைட்டா இனிப்பு டேஸ்டும் கிடைக்கும். சோ அது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். சோ நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுல 3/4 வாசி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். 5 உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன்னா நான் வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது வந்து சாஃப்டாவும் ஆகணும், அதே சமயத்துல லைட்டா அந்த கிரன்ச்சினஸும் இருக்கணும். சோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். இது வதங்கறதுக்குள்ள நான் வந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சிருந்தேன். அதுல வந்து 1.5 உருளைக்கிழங்க நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு கரைச்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துங்க. நல்லா கூல் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும், அந்த அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு கரைச்சிக்கணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு, தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலோட கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். நம்ம வெங்காயம் வதக்குனது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போவாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு, சாஃப்டாக இருக்குது, ஆனால் அதோட லைட்டாக கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்குங்க. இந்த அளவுக்கு தான் வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்க வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியா கட் பண்ணிட்டு தக்காளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா அதோட புளிப்பு டேஸ்ட்டும் இனிப்பு டேஸ்ட்டு காரம் எல்லாமே கலந்து வரும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி புளிப்பு வந்து அதிகமாக பிடிக்காது அப்படிங்கிறவங்க 1 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. காரத்துக்காக நம்ம 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய். கூடவே நான் இங்கே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கூடவே மீதி இருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம கரைக்கிறதுக்கு எடுத்தோம் இல்லையா, அது போக மீதி 3/4 உருளைக்கிழங்கு முழுசா அப்படியே இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து கையில உடச்சு விட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். சிலர் வந்து கையிலேயே அப்படியே நல்லா உடச்சு விட்டுட்டு இதை சேர்த்துக்குவாங்க. நான் வந்து ஈக்குவலா ஈவனா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1-2 நிமிஷம் இந்த தக்காளி வெங்காயத்தோடைய வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்க வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு கூழு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம விசில் விடும்போது நல்லா வெந்திருக்கும். இருந்தாலும் இந்த உப்பு காரம் புளிப்பு டேஸ்டோட சேர்ந்து 1-5 நிமிஷம் இது கொதிக்க வச்சோம்னா இந்த மசாலில் இருக்கிற உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த உப்பு காரம் இறங்கியிருக்கும். அதனால இந்த மசாலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1-5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு
கொதிக்க விடுங்க. உங்களுக்கு மசால் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. நம்மளோட மசாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட இது திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூலாக கரைச்சி ஊற்றுற அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் திக்காக கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு திக்கான மசால் கிடைக்கும். நம்மளோட சூப்பரான மசால் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட பூரி மசால் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்டைல் ஆஃப் இந்த மசால் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.